ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் ஆன் நியூ வீடியோ. அதாவது ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ ஃபீஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ ஆக்சுவலாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி டெஃபினேஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா ரெகுலேஷன் ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா மாறும், தென் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கேஸ்ட்வைஸாகவும் மாறும். அது வந்து நான் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு வருஷம் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். தென் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து டிமாண்டோட டிபார்ட்மெண்ட்டோட டிமாண்டை பொறுத்து வந்து ஃபீஸ் வந்து மாறும். ஸோ நீங்கள் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அப்படிலாம் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொண்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் காலேஜ் வந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லிடுவாங்க. அதனால் நான் வந்து அந்த ஓரியண்டடாக வந்து இருந்ததில்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோனா 130,000 25,000 சம்திங். நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அதனால் வீட்டில் கொடுப்பாங்க. அப்படியே எவ்வளோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ நான் பார்த்து பார்த்து கட்டிவிடுவேன், பில்லை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருவேன். நான் அந்தளவுக்கு டீப்பாக வந்து தெரியல, நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்கமிங் வீடியோவில். இல்லைனா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இந்த டிபார்ட்மெண்ட் சேரப்போனால் அந்த பிரான்ச்சு ஸ்டாஃப்ஸ்டையோ இல்லை அட்மிஷன் யார் மூலியமாக போட்டிங்களோ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் டெஃபினேஷன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதனால தான் வந்து வீடியோ போடுறேன்.